Hi viewers, welcome to Anjie Box Recipes channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திணை உப்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் திணை எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கேற்ப நீங்க போட்டுக்கோங்க, கருவேப்பிள்ளை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் துருவன தேங்காய் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச தோரம் பருப்பு மிளகு சீரகத்தை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச திணைய போட்டுக்கோங்க. இப்ப திரும்பி கிளறி விட்டுக்கலாம். 1 கப் திணைக்கு 2 கப் தண்ணி. நான் இன்னைக்கு 2 கப் திணை எடுத்திருக்கேன், அதனால நான் 4 கப் தண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.